ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நாடாளுமன்றமும் சரி சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய டூர் ப்ரோக்ராம் இருக்கும், வாக்காளர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் வாக்காளர் சந்தித்தாலும் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நன்றி தெரிவிக்க வருவார்கள். இல்லை என்று சொன்னாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி மீண்டும் ஒரு அடிமட்ட வாக்காளர்கள் வந்து அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். கண்டிப்பாக அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அந்த வாக்காளர்கள் மீண்டும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை நிறைவேற்றி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னால் அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும், ஏன்னா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய உள்ளாட்சியில் அதாவது வார்டு மெம்பரும் சரி ஒன்றிய கவுன்சிலரும் சரி மாவட்ட ஊராட்சி உறுப்பினரும் சரி இவர்களை எளிதில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இவர்களை எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், ஏன்னா அங்கே நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ சாதாரண ஒரு வாக்காளர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எம்பி எம்எல்ஏ கிட்ட போய் சந்தித்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கடினம்தான். ஏன்னா சாதாரண ஒரு தெருவிளக்கு எரியவில்லை என்று சொன்னால் குடிநீர் தேவை என்றால் தார் சாலைகள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை சந்தித்து தன்னுடைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பகுதியை சார்ந்தவர்களை எளிதில் சந்தித்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய பகுதியை சார்ந்த என்ன குறைகளை அவர்கள் எடுத்துரைத்து சொல்கின்ற போது நிறைவேற்றி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் அது உள்ளாட்சி பிரதிநிதிகளால் மட்டும்தான் முடியும். அந்த வகையில் பார்த்தேன் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி உட்பட்ட அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட குளிப்புறை ஊராட்சி மன்ற பகுதிகளே அந்த ஊராட்சிகளே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் அவர்கள் எல்லா சமூகத்தையும் உடைய ஒருங்கிணைச்சா அந்த ஓட்டுகளை பெற்று தான் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அந்த பகுதியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் மாறாக அவருடைய நடவடிக்கைகள்லாம் எதிர்மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நான் கங்கா டிவி மூலம் அங்கே என்ன குறைகள் என்று அதன் மூலம் தெரிந்து கொண்டேன். அதாவது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் தான் சார்ந்த சமூகத்திற்கு மட்டும் அவர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் அடிப்படை தேவைகள் குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி தார் சாலையாக இருந்தாலும் சரி அதே போல் தெருவிளக்காக இருந்தாலும் சரி அவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம். அதே போல் அந்த பகுதியை சார்ந்த மாற்று சமூகம் இருக்கக்கூடிய நான் ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, மாற்று சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அந்த சமூகம் அந்த ஊராட்சிக்கு உட்பட்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித அடிப்படை தேவைகளும் செய்யவில்லை. பார்த்து அந்த டிவியில் பன்றிகள் சுற்றி தெரிகிறது, சரியான ஒரு அடிப்படை தேவைகள் கிடையாது. தண்ணி டேங்கை பார்த்தீங்கன்னா சிதிலடைஞ்சு மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்குது. மோட்ரு போட்டால் அந்த தண்ணி இப்படி மேலே ஏறும், அதுலேருந்து குடித்தா அதுலேருந்து தண்ணி சப்ளை வந்தீங்கன்னா படு மோசமாக தூசியும் இரும்பும் கலந்த தண்ணியாக தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தண்ணி டேங்க் இருக்குது. அதுவும் முள்ளுலாம் சுற்றி சதுரம் உதரமாக இருக்குது. அதே போல் அந்த பகுதியில் உள்ள பைப்புகள் வந்து முழுமையாக பராமரிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பகுதியில் சார்ந்தவர்கள்லாம் கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் ஊரணியிலே தான் தண்ணியை எடுத்து அவர்களுடைய பருகுவதற்கும் சரி சமைப்பதற்கும் சரி புழங்குவதற்கும் அதை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குடிநீர் எந்த விதமான சப்ளையும் கிடையாது. ஒரு பகுதியில் 6 மாதம் கழித்து தான் 6 மாதத்துக்கு முன்னால் தான் வந்துச்சு, ஒரு பகுதியில் சொல்கிறாங்க 1 வருடத்துக்கு முன்னால் தான் வந்துச்சு தண்ணி வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் என்ண ஒரு கொடுமை என்றால் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் நான் நெருங்கி பழகியவரும் அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எந்தவித சமூகத்தையும் புண்படுத்தாமல் தன்னுடைய பணிகளை சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கக்கூடியவரை தவறுதலாக என் சமூகத்தை சார்ந்தவர் சட்டத்துறை அமைச்சர் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு அவர் சப்போர்ட்டர் இருக்கிறான்னு சொல்லி இந்த அழகப்பன் சொல்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாவம் அவரை ஏன் சாயம் பூசுகிறாப்புலன்னு தெரியல, நல்ல மனிதர் அண்ணன் ரகுபதி. அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த இந்த 9 மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில்
பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள். அவர்களிடத்திலே வெற்றி பெற்ற அனைவரிடமே இவருடைய அறிவுரை என்னவென்று சொன்னால், எதிர்கட்சி போல பிரதிநிதியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த அழகப்பன் எல்லாருடைய ஓட்டையும் பெற்று ஊராட்சி மன்ற தலைவரான பிறகு ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்து போல அவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஏன்னா அந்த பகுதியில் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இன்னொன்று, அந்த கொரோனா காலகட்டங்கள் இப்போ வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. திரும்பியும் இந்த கொரோனா வந்து இரண்டாவது அலை முடிந்து மூன்றாவது அலை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி எல்லாரும் பயந்துக்கிட்டாங்க. தமிழக அரசு வந்து 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு புதிய கட்டடம் கட்டி கேள்விப்பட்டது மினி கிளினிக் ஆரம்பித்து 1 மாத காலம் தான் ஆகுது. அது பக்கத்தில் இருக்க பகுதி மக்கள் எல்லாருமே பயன்பெற்று வந்தாங்க, எல்லாரும் ஊசி போட்டு வந்தாங்க கொரோனா ஊசி. ஆனால் இன்றைக்கி அது வந்து அப்படியே பூட்டியும் தூசி அடைஞ்சு பழுதடைஞ்சு நிலையில் அது இருக்குது. அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். உண்மை நீங்கள் சொல்கிறது அதையும் நான் பார்த்தேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்க்கு அந்த கட்டடம் கட்டி எந்தவித பயன்பாடும் இல்லாமல், அதுவும் மக்களுக்கு பயன்பாடும் இல்லாமல் இன்றைக்கி செயல்பட்டு விட்டுருக்கு. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தன்னால் முடியலைன்னா அந்த வீடியோவையோ இல்லை கலெக்டர் சந்திச்சு என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியலை, எனக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணணும்னு சொல்லி ஒன்று இவர் அவருடைய செயல்பாடை மாற்றிக்கிட்டு இதை வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஊராட்சி மன்ற தலைவராக அவர் செயல்படுறோம். செயல்பட தவறினால் கண்டிப்பாக அந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருக்கு எதிராக என்னுடைய தேசிய பாட்டாளி கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்தப்படும். இல்லாட்டினா பொன்னமராதியுடைய வீடியோ ஆஃபீஸ் முன்னாலையும் கலெக்டர் அலுவலகம் முன்னாலையும் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடனடியாக இந்த செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடம் கவிதா மேடம் அவர்கள் வந்து கண்டிப்பாக தலையிட்டு அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த மக்களினுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி தவறும் பட்சத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் சார்ந்த தேசிய பாடல்கள் சார்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இந்த நேரத்தில் பதிவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.